தண்ணிய பாறியா எவ்வளவு வேஸ்ட் ஆகுது. நாட்டுல ஜனங்க குடிக்க தண்ணி இல்லாம அவஸ்தப்படுறாங்க. நீ அரை மணி நேரமா குளிக்கிறிய, உனக்கா குழா கட்டி வச்சுக்கிறிய. எந்திரியா. சாப்பாடு கிடைக்கலையே என்ன செய்யறது? அட போடா, காப்பரேஷன் கோலா இருக்கிற வரைக்கும் சாப்பாடு என்ன சாப்பாடு? அடிப்போம். அப்பா, நாலு கல்யாண வீட்டுல விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இது போதும். என்ன தம்பி, இன்னைக்கு சாப்பாடே இதுதானா? இன்னைக்கா? என்னைக்கே இதுதான். அப்படியா? ஆமா, காசு உள்ளவ கார பெட்ரோல் பங்க்ல நிறுத்தி டேங்க புல் பண்ணிட்டு ஊரெல்லாம் சுத்துவான். நான் இந்த பொய்ப்படியில இந்த டேங்க புல் பண்ணிட்டு ஊரெல்லாம் சுத்துறேன். எப்படி? அப்ப நானும் பெட்ரோல் போட்டுருமா? நீ நம்ம கேட்டானா? குடி குடி குடி, நல்லா குடி. வயித்துல தண்ணி டேங்க் வச்சிருக்காளா? அம்மாடி, அக்கா எத்தனை நாள்? ஒண்ணும் ஜாஸ்தி இல்ல, சும்மா 5 நாள் தான். அப்பா, நான் பரவாயில்ல, 4 நாள் தான். உன் பேர் என்ன? விஜய். உன் பேரு? ரேகா. உன் சொந்த ஊர் எது? என் குடும்பத்துக்கு சொந்தமா அரக்காணி நிலம் கூட கிடையாது. சொந்தமா எப்படி ஊர் இருக்க முடியும்? ஒருத்தர் கட்டிக்கிட்டாங்க. கடன் வாங்கிட்டு குடுக்க முடியாம தற்கொலை பண்ணிட்டாரா? உங்க அப்பா கடன் கொடுத்தவரையே குத்திட்டாரா? ஆமா ஐயா, ஆயில் கைதா ஜம்முனு ஜெயில இருக்காரு. மக கம்முனு பிளேட் பார்த்துல சுத்திட்டு இருக்கான். பாத்தியா, நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கு. அதான் ஒன்னா சேர்ந்திருக்கோம். பணம் பணத்தோட தான் சேரும், ஏனா ஏனத்தோட தான் சேரும். நம்ம சேர்ந்தது சரி, இப்ப வயித்துக்கு என்ன வழி? எதா வழி பண்ணலாம் வா. விஜய், இந்த ஹோட்டல்ல ஏதாவது வேலை கேட்டு பாப்பமா? நமக்கெல்லாம் என்ன வேலை கொடுக்க போற அந்த ஹோட்டலுக்காரன்? அட, நான் ஏதோ கூட்டி பெருக்கிற வேலை, நீ பெஞ்ச் தொடைக்கிற வேலை, இதுதானே எம்ஏபிஏவை படிக்கணும்? புரியாதபடி பேசாத. இப்ப அந்த வேலையில உள்ளவங்க எல்லாம் அந்த படி படிச்சவங்க தான். சரி, கேட்டு பாப்போம். கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லட்டா வந்துருவோம். வா. வணக்கம் சார். ஐயா, எங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க. ஆமா சார், நாங்க ரெண்டு பேரும் யாரும் இல்லாத அனாதைங்க. ரெண்டு பேருக்கு நல்லா பசிக்குதா? ஆமா சார், சாப்பிட்டு 4-5 நாள் ஆச்சு. அதான் ஹோட்டலா பார்த்து வேலைக்கு வந்திருக்கீங்க, நல்லா திங்கலான்னு கொஞ்சம் வயர் நிறைஞ்சிட்டா போதும், வெளியே உட்காந்து கொடி பிடிச்சிருவீங்களே. சார், எங்களை பாருங்க சார், கொடி பிடிக்கிற வயசா இது? சார், நாங்க உங்க பிள்ளைங்க மாதிரி இல்ல. ஏன் பிள்ளைங்க ஏன் இப்படி அனாதையா சுத்துது? கோச்சுக்காதீங்க சார், திடீர்னு பொட்டுன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. போயிட்டா இவரெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, தூக்கிடுவாங்க. மரியாதையா ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு போறீங்களா, இல்ல வெந்நீர் எடுத்து ஊத்தவா? வெந்நீரை ஊத்தாம பாதாங்கிற ஊத்த போறேன். என்ன உட்காரியா? உன் கடையில வேலை செய்யறத விட ரோட்ல காகிதம் பொறுக்கலாம். ஒரு நாளைக்கு 5 ரூபீஸ் கிடைக்கும். சரி இதாப்பா, நாளை எட்டி வடகரி கட்டு. அட, அது எதுக்கு வாங்குற? ஊசி போன வடகரி. ஊசி போன வடகரியா? ஒண்ணுமே வேண்டாப்பா. ஐயோ, ரேகா, இந்த ஹோட்டல்ல வேலை கேட்டு பாப்பமா? வேண்டாம், இங்க வேற ஒரு ஐடியா பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? அங்க படிச்சு பாரு. இங்கு டபரா செட்டு திருடுபவரை பிடித்து கொடுப்பவருக்கு 5 ரூபாய் இனா கொடுக்கப்படும். பாருடா, இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சனா நமக்கு 5 ரூபாய் கிடைக்கும். நான் என்ன செய்யணும்? நேரா உள்ள போ. போறேன். போய் ஒரு கப் காஃபி கேளு. காசு? அடச்சி, நான் சொல்ற மாதிரி கேளு. சரி, காபி வாங்கியாச்சு. மடமடான காஃபிய குடிச்சிட்டு டபரா செட் எடுத்து லபக்கன்னு சட்டைக்குள்ள போட்டுக்கோ. நீ அந்த ரூட்ல வர்றியா? ஆமாடா, நான் வந்து உன்னை காமிச்சு குடுத்துறேன். அடி பாவி, உண்ட வீட்டுக்கு ரெண்டங்க செய்யறடி. எனக்கு 5 ரூபாய் கிடைக்குது இல்ல? எனக்கு 4 உதை கிடைக்கு, இல்லனா மாவாட்ட சொல்லுவாங்க. ஆட்டிட்டு வரவா? ஆட்டிட்டு வா.
அஞ்சு ரூபாய் இருக்குல்ல, ஜாலியா தின்னுவோம். எனக்கு பயமா இருக்குது. டேய் போடா, டேய் போடா. என்ன வேணும்? ஒரு காபி கொடுப்பா. எனக்கு எப்பவுமே ஐடியா கொடுக்கத்தான் தெரியும் விஜய், ஆனா இப்ப செய்ய முடியலையே. சொல்றவங்க எப்போ செய்ய மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது கரெக்டா போச்சு. விஜய், உன் மேல விழுந்த ஒவ்வொரு அடியும் சமுதாயம் திருப்பி வாங்க போற பதிலடியும்பா. இது நம்ம நாட்டுல எல்லா மேடையிலும் பேசுற பேச்சு தானே. ஐயோ அம்மா, அப்பா, இன்னைக்கு நரி முகத்துல முடிச்சிருக்கேன். அஞ்சு ரூபாய் லாபம். ரேகா, இதோ வர்றான, இவன் தான் என்ன காட்டி கொடுத்து அஞ்சு ரூபாய் வாங்கினான். வரட்டும் வரட்டும். ஏன் சார், இவனை காட்டி கொடுத்து அஞ்சு ரூபாய் வாங்கினீங்களே, அந்த காசு உங்களுக்கு கொட்டுமா? சின்ன வயசுல திருடுறவங்களை நல்லா அடிச்சு உதச்சு கண்டிச்சா தான் பெரிய வயசுல திருட மாட்டாங்க. அது சரி, பெரிய வயசுக்கானுங்க கொள்ளை அடிக்கிறானுங்களே, அவனுங்களை எந்த வயசுல கண்டிக்கிறது? நீ உருப்பட மாட்டடா. உண்மையை சொன்னா இப்படி சொல்லிடுவானுங்களே. என்ன சார், ஒண்ணு ஓரமா நின்னு பாருங்க, இல்லன்னா அவளை முன்னாடி போக விட்டு பின்னாடி நின்னு பாருங்க. ஏற்கனவே நான் அடி மேல இடியா வாங்கியிருக்கேன். ஐயோ ஐயோ, கருவாடு மாதிரி காயப்படாத பாக்கி. ஏண்டா இப்படி கத்துற, ரெண்டு நாள் லாரி போயிடும். ஒன்னு அடிச்சிருக்கண்டு. என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது, ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல. அடச்சி என்னடா பெரிய உங்க போட்டி போட உங்களுக்கு முடியுமா? எங்களுக்கு எவ்வளவு தர? ரெண்டு ரூபாய் தரேன். போடா போடா, ரெண்டு ரூபாய். அப்ப எங்களுக்கு இஷ்டம், நீ எவ்வளவு தருவ? அஞ்சு ரூபாய் தரேன்டா, அஞ்சு ரூபாயா? அப்ப எங்களுக்கு மோத விடு. இரு, இரு, ஒரு பைசா கூட இல்ல, பந்தயம் கட்டிட்டேன்டா. இப்ப நீ ஜெயிக்கல, நம்ம ரெண்டு பேரும் முதல்ல டின்ன கட்டிடுவானுங்க. டேய் தைரியமா போடா, டேய் போடா. ஏக்கா, ஏற்கனவே ஹோட்டல்காரன் வர முட்டி முட்டி தட்டி வச்சிருக்கான், இவன் கைமா பண்ண போறான், வா போலாம். டேய் டின்ன கட்டி அமிச்சிடுவாங்கடா, போடா.
இந்தியாவில் மட்டுமில்ல இந்த உலகத்துல இருந்து அந்த ஜாதி ஒழியணும்னு ஆசைப்படுறேன். ஏன் நீயும் பணக்காரனாக உன்னை வேண்டாம் சொல்றோம். என்ன மாதிரி பத்து ஏழைங்க பணக்காரன் ஆகணும்னா உன்ன மாதிரி நாலு திமுரு பிடிச்ச பணக்காரங்க அழியணும். ஒரு காலை நுண்டி ஆயிட்டு அவன் திமுரு போகல பாத்தியா? காலா பேசுது,
வாயில்ல பேசு. எங்களுக்கு வாய் மட்டுமல்ல கையும் பேசும் தெரியுமா? கையும் பேசும், இந்த கட்டையும் பேசும். ஏண்டா பொட்ட பசங்களா, அவருக்குத்தான் கால் இல்லையே, அவர்கிட்ட என்னடா வீராப்பு? நீங்க ரெண்டு பேரும் ஆம்பளைங்களா இருந்தா என்னோட மோதி பாருங்கடா. ஹாவிஜி, வெரி குட், வெரி குட. அண்ணே, உங்க வாழ்க்கைய நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் இருக்க போது எனக்கு என்ன பக்கவில? ஏதோ போன ஜென்மத்துல நாம மூணு பேரும் அண்ணன் தங்கச்சிகளா பிறந்திருப்போம் நினைக்கிறேன். இல்லன்னா இப்படி நீங்க அடிக்கடி எனக்கு வந்து உதவி செய்வீங்களா? அவங்க ரெண்டு பேரையும் பீடா போடாமலே வாய் சவக்க வச்சிட்டீங்க, எனக்கு ரெண்டு ரூபா நஷ்டம். இனிமே அவங்க பீடா போட ரெண்டு மூணு மாசம் ஆகும். ஆமா, இது என்ன ட்ரெஸ்? பழசா கிழிஞ்சு போய் ஆள் பாதி ஆட பாதி கேள்விப்பட்டதில்ல. இந்த ட்ரெஸ்ஸோட போனா ஒரு காரியமும் நடக்காது. அதுக்கு தான் ஒரு பிளானோட வந்திருக்கோமே. நீங்க ஒரு 500 ரூபா கொடுங்க, ட்ரெஸ்ஸும் வாங்கிக்கிறோம், பணத்தையும் திரும்ப கொடுத்துறோம். ட்ரெஸ் வாங்கிக்கங்க, பணத்தை எப்படி திருப்பி கொடுப்பீங்க? அவளுக்கு தான் ஏதாவது குறுக்கு புத்தி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமே. இத பாருங்க, பணத்தை நீங்க திருப்பி தரீங்களோ இல்லையோ, நான் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்க பணம் கொடுக்குறேன். ஏ விஜய், இந்த 5 ரூபாய் நோட்ல உன் கையெழுத்து போடு. எதுக்கு இந்த ரூபாய் நோட்ல கையெழுத்து கேக்குறேன்? இந்தியா புறவே சுத்தி பார்க்க உனக்கு வசதி இல்ல, உன் பேராது சுத்திட்டுமே போடு. ஜெய். வெரி குட். இப்ப இத என்ன செய்ய போற? இத எடுத்துக்கிட்டு போய் சார் இந்த 500 ரூபாய் நோட்டுக்கு செல்ல கொடுங்க சார். உங்க முதலாளியா வந்து கேட்டிருந்தாலும் தந்திருக்க மாட்டேன். நீ ஏன் வந்திருக்க? குடு குடு. என்னங்க? எல்லாத்தையும் பார்சல் பண்ணுப்பா. சில்லறை வேணும்னா அடிக்கடி வாங்க. தேங்க்ஸ். இந்தாங்க பில். எவ்வளவு ஆச்சு? 450 ரூபா. என்ன கேஷ்? இப்பதான் 500 ரூபாய் நோட்டு கொடுத்தேன். எப்ப சார் கொடுத்தீங்க? எப்ப சார் கொடுத்தீங்களா? இந்த ஃப்ராட் வழியில நம்ம கிட்ட வேண்டாம். ஐயோ, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். நல்லா நினைச்சு பாருங்க. கீழே படுங்க. எதுக்கு? நான் உங்களை தாண்டி காட்டுறேன். அதெல்லாம் வேண்டாப்பா. உன் சாமான இப்படி எடுத்து வச்சுட்டு மரியாதையா போயிடு, இல்ல போலீஸ கூப்பிடு. ஆமா. யோ கண்ணாடி, இது அநியாயம். யோ கண்ணாடி, இது அக்கிரமம். உன் கல்லாப்பட்டியை திறந்து பாரு, நான் கொடுத்த 500 ரூபாய் நோட் இருக்கும். என்னப்பா சொல்ற? காலையில இருந்து வியாபாரம் நடக்கு, இதுல 500 ரூபாய் நோட் இல்லாம போயிடுமா? அடப்பாவி. சார் சார் சார், எல்லாரும் வாங்க சார். சார், இந்த அக்கிரமத்தை பாருங்க சார். நான் வெளியூருக்காரன் சார், பணம் கொடுத்தேன் இல்லைங்கிறாரு சார். வேணும்னா ஒரு அடையாளம் சொல்றேன் சார். 500 ரூபாய் நோட்லயும் விஜய் விஜய்னு கையெழுத்து போட்டிருக்கேன் சார். கேளுங்க, இல்லைன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ கேக்குறேன். இவ்வளவு தூரம் சொல்றாருல, கொஞ்சம் பாருங்க சார். ஏன் சார் இப்படி கொள்ளடிக்கிறீங்க? இருந்தா எடுத்து கொடுங்க, இல்லைன்னா வெளியே போக சொல்லுங்க சார். முடிக்காதீங்க சார், கல்லாப்பட்டி தரங்க. என்ன சார் இது? விஜய் 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 விஜய், உள்ள வாங்கி போட்டுட்டு ஏன் தாரார் பண்ற? நேரத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு ஞாபகம் அதிகமா இருக்கணும். நல்லா கேளுங்க சார், நீதி பணத்தை ஒழுங்கா கொடுக்கல, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருவேன். போலீஸுக்கா? ரொம்ப தேங்க்ஸ் சார். தோ பான் பீடா அபிதே. என்னையா அது? பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்தீங்க, ட்ரெஸ் எல்லாம் புதுசா போட்டிருக்கீங்க, எப்படி? எல்லாம் தில்லு முள்ளுதான். ஐயோ கடவுளே, நகை முழுகி போச்சுன்னு சொல்றாளே, என் பொண்ணு கல்யாணத்தை வச்சிருக்கேனே, என்ன பண்ணுவேன்? அம்மா, ஏமா புலம்பிக்கிட்ட போறீங்க? ஐயா, இந்த மாசம் என் மகனுக்கு கல்யாணம், அந்த மூலக்கடை சேர்த்துக்கிட்டு என் மகனோட செயின் அடகு வச்சிருந்தேன், அந்த பாவி கிட்ட திருப்பி கேட்க போனா முழுகி போச்சுன்னு சொல்றாங்க. யார் அந்த குண்டனா? ஆமா ஐயா, அவனே தான். அவங்கிட்ட எது போனாலும் திரும்பி வராத. விஜய், முதல்ல இதை கவனி. நீங்க போங்கம்மா, உங்க வீட்டுக்கு நகை வரும். ரேகா, நல்லா இருப்பீங்க. நல்ல காரியத்தை செய்யும் போது சினிங்கிட்டே குடுக்குறிய, குடுறி. பெண்ணு என்ன இருக்கிறது? ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. அதையும் எத்தனை வாட்டி கைட்டி கட்டி ஆட மாணவப்ப? தாமா சேட்டிட்டே வச்சா ஒரு சாமா பத்திரமா இருக்கும். யோ மூடியா, எங்களுக்கு தெரியாது எதாவது எங்கெங்க வைக்கணும்னு. இதை பாரு, ஒன்னு செய்யறேன், இந்த வாட்டி வித்தியா போடுறேன். வித்து தர என்னை ஊட்ட விட்டு வரட்டு. இதுக்கு மேல ஏதாவது பேசணும், ஒண்ணு இங்கேயே வைக்கணும். அரே அரே, இது பொருள் வைக்கிற இடையா? பொம்பளை வைக்கிற இடம் இல்ல. ஒன்னு இடிச்சு. நான் என்ன சொல்ல வருதுன்னா,
எந்த காரியம் செய்தாலும் புருஷனுக்கு பொஞ்சாதிக்கு செஞ்சாதான் அதுல சந்தோஷம் இருக்குது. ஆமா இவர் கூட சேர்ந்து செஞ்சா பெரிய சந்தோஷம். என்னடி ஆற்ற ஆடாதடி. அச்சிடாமா அந்தாள் அடிக்காதே, அவர் உனக்கு தாலி கட்டினவரு. பின்ன என்ன சாத்தனூர் அண்ணியா கட்டி விட்டாரு? இடம் இருக்குது, அந்த ஆளு கட்ட தெரியல. ஓ கட்டுறனா இல்லையா? அங்க வந்து பாரு, இந்த பாரு உன வீட்டுல வந்து வச்சுக்கிறேன். என்ன ஆளியா நீ? சாமான இங்க முத்து போட்டு வீட்டுல போய் என்ன செய்ய போறேன்? தங்கம் சுத்தா தங்கம். இந்தாமா அஞ்சு பவுன் கூட வராது, நாலரை பவுன் தான் வருது. இதுக்கு முத கடையில ரொம்ப உரைச்சிட்டாங்க போல இருக்கு. சேட்டுக்கு கடைக்கு போனா கண்டிப்பா உரசுவாங்க, உரசாம வாங்க மாட்டாங்க. உன் உருவத்தை பார்த்தாலே தெரியுது. அது சரி, எவ்வளவு கொடுப்ப? இதே பழைய பவுனும் 3000 ரூபாய் தருது. யோ என்னையா அது கொடுமையா இருக்கு. 4000 ரூபாய் வேணுமே? 3000 போயா அப்படின்னு நகைய கூடிய கொள்ளக்காரா? யார பத்த கொள்ளக்கார சொல்றேன்? நானா ரோட்ல போய் நின்னுகிட்டு சாமான கொண்டாங்கோ சாமான கொண்டாங்கோன்னு கேக்குறேன். உங்களுக்கு கஷ்டம் வருது, இன்னைக்கு இஷ்டப்பட்டு இங்க வருது. சரி சரி, எந்த கடைக்கு போனாலும் இப்படிதான் சொல்லுவானுங்க. கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா. இந்தாயா ஏக் தோ தீன் லட்சுமி தூக்கி போடுற இல்ல, இதுக்கு நீ அனுபவிப்ப. எல்லா லட்சுமி திரும்பி வருது. இந்தாங்கம்மா இந்த பணத்துல செயின் வாங்கி உங்க மக கழுத்துல போட்டு சந்தோஷமா கல்யாணத்தை நடத்துங்க. ஐயா நீங்க ரெண்டு பேரும் புள்ள குட்டிகளை பெத்து பூரண ஆயுசோட இருக்கணும்யா. ரொம்ப நன்றியா. எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கட்டும். உங்க பொண்ணு கட்டிக்க போறாரே மாப்பிள, அவர்கிட்ட சொல்லி வைங்க உங்க பொண்ணு கழுத்துல போடுற எதையும் வச்சிட வேண்டான்னு. இத திறந்ததுக்கு அப்புறம் இப்ப பொண்ணுங்க கழுத்துல தாலிய பார்க்கவே முடியறது இல்ல. நல்லா சொன்னப்பா. இந்த பெட்டி நிறைய அபிகள், இதை எடுத்துக்கிட்டு இந்த ஹோட்டல் கொடுப்போம். அங்க கேப்ரே ஹால்ல டயாஸுக்கு ரைட் சைட்ல கார்னர் சீட்ல இதே மாதிரி பெட்டி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பார். இந்த கார்டோட பாதி அவர்கிட்ட இருக்கும். ஜாக்கிரதை, இந்த அபின் பெட்டி அவர்கிட்ட கொடு, பதிலுக்கு பணப்பெட்டி அவங்கிட்ட கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு வந்துடும். ஜாக்கிரதை.
படிக்கும் இலக்கியம் இதுதான், இதை விட உலகில் இனிப்பது எதுதான். இணை துணை யாரோ, இணை துணை யாரோ, நிலா தேநிலா. பாப்போம். வா போல. கை கட்டினது வாய் கட்டாத மாதிரி எவ்வளவு சிரமப்பட்டு அடிச்சிட்டு வந்தேன், பெட்டி கைய விட்டு போயிடுச்சு. இது கொள்ளை அடிச்ச பணம் ஒரு இடத்துல நிம்மதியா இருக்காது, அலைஞ்சுகிட்டே தான் இருக்கும். பாத்தியா அக்கா, இந்த நன்றி கெட்ட பணம் ஏழைங்க கையில தங்காம திருப்பி திருப்பி பணக்காரங்க கிட்டே போய் சேர்ந்துருது. என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நாலு பேருக்கு நடுவுல கேவலமா டான்ஸ் ஆடி இந்த பணத்தை உனக்கு கொடுக்குறேன். இதுக்கு நீ ஆண்டவங்கிட்ட தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். ஆண்டவங்கிட்ட அனுபவிக்கிறது அப்புறம் தானே, இப்ப நான் மாசம் மாசம் உங்ககிட்ட 1000 ரூபாய் வாங்கி அனுபவிக்கிறேன் பாரு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமா? பெண் பாவம் ஒன்னு சும்மா விடாது. நான் சம்பாதிக்கவே எல்லாம் வாங்கிக்கிட்டு எங்க குடும்பத்தையே பட்டி போடுறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? கஷ்டமா இருந்தாக்க நான் சொல்றத நீ கேளு, இதே 1000 ரூபாய் மாசம் மாசம் உன் வீடு வந்து சேரும். அதை விட நான் தற்கொலை பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷம். பாவம் அந்த பொண்ணை எதுலயோ சிக்க வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றான் போல இருக்கு, அவனை என்ன செய்யற பாரு. விஜய் போயிட்டான். அவன் அவன் போன என்ன, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணு வா. அம்மா ஷீலா வந்துட்டியா? அம்மா ஒவ்வொரு நாளும் நீ வர்ற வரைக்கும் என் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. ஏமா தினம் இப்படி லேட்டா வர்ற? பெரிய பிரச்சனைமா, ஒவ்வொரு மாசமும் 1000 கணக்கா பதில் சொல்ல வேண்டியிருக்கேன். என்னமா சொல்ற? ஆபீஸை பத்தி சொல்ல வந்தம்மா, 1000 கணக்கான பேர் இருக்காங்களே. இன்னைக்கு செலவுக்கு ஏதாவது பணம் கொண்டு வரேன்னு சொன்னியே, கரைச்சுதா? இல்லம்மா, இன்னும் 2 நாள்ல எப்படியாவது சமாளிக்கிறேன். அந்த ஆண்டவன் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்திருந்தான்னா உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதே. அப்படின்னா தப்பா சொல்லாதீங்கம்மா, அப்பா அம்மாவை காப்பாத்தது ஆம்பளை பிள்ளைங்க இப்ப ஏராளமா இருக்காங்க. அக்கா நாளைக்கு எங்க கிளாஸ்ல எல்லாரும் மகாபலிபுரம் போறாங்க, நானும் போட்டுமா? போயே. போன் சொல்லிட்டா எப்படி, பணம் வேண்டாமா? எவ்வளவு வேணும்? 15 ரூபாய். 15 ரூபாயா? 1000 கணக்கா சமாளிக்கிற இவளுக்கு 15 ரூபாய் கொடுக்க முடியலையே. அக்கா சரித்திர புஸ்தகம் வாங்க பணம் வேணும்க்கா. நம்ம சரித்திரமே என்ன சரியா அமையல ராஜி. ராஜி எல்லாம் காலையில பேசிக்கலாம், போய் சாப்பிடுங்க போங்க. ஹலோ ரேகா, வாங்க வாங்க. என்ன இப்படி திடீர்னு? நானும் உங்ககிட்ட திடீர்னு தானே உதவி கேட்டு வந்தேன். நான் ஒரு காரியத்தை சாதிக்க உங்ககூட சேர்ந்து டான்ஸ் ஆடினதை காட்டி கொடுக்காம இருந்தியே, அதுக்கு நன்றி சொல்லத்தான் வந்திருக்கோம். என்ன மாதிரி டான்ஸ் கின்சன்னு? யாரு உங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இது நல்லா டான்ஸ் ஆடும் அதை சொல்லுது. அம்மா அவங்களுக்குலாம் நீங்க போய் சாப்பாடு போடுங்க, நான் இவங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன். போலாமா? வாரேக்கா. விஜய் ரேகா, நான் ஹோட்டலில் டான்ஸ் ஆடுறது
எங்க அம்மாக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. தெரிஞ்சா பொண்ணு தெரியாது, எங்க அம்மா தற்கொலை பண்ணிக்குவாங்க. அப்படி என்ன பிரச்சனை சொல்லு ஷீலா? என்ன உன் கூட பிறந்த சகோதரியா நினைச்சு சொல்லு. உங்க குடும்பத்தை பத்னி போட்டு நாங்க கொடுத்த பணத்தை எவனுக்கோ கொடுத்துட்டு நீ அழுதுகிட்டே எதுக்காக? ஒவ்வொரு மாசமும் நான் என் மானத்தை காப்பாத்திக்க படுற பாடு சொன்னா புரியாதுங்க. இன்னைக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்து இந்த மாசம் மானத்தை காப்பாத்திட்டீங்க. அது என்னங்க மாசம் மாசம் காப்பாத்திக்கிற மானம்? சொல்றேன், எங்க குடும்பத்தை காப்பாத்திக்க படிச்சுட்டு வேலை தேடி அலைஞ்சப்போ ஒரு போட்டோகிராஃபர் கிட்ட வேலை கேட்டு போனேன். அவர் வேலை கொடுக்குறேன்னு சொன்னாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அவர் சொன்ன வேலையை கேட்டு நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். பிறந்த குளத்துல போட்டோ எடுக்க நான் சம்மதிச்சா அவன் மாசம் மாசம் எனக்கு 1000 ரூபாய் தரதா சொன்னான். நான் அந்த இடத்த விட்டு ஓடி போடலாம் நினைச்சேன். அதுக்குள்ள தயவு செஞ்சு இந்த வெளியில காமிச்சிடாதே, என் மானமே போயிடும். இந்த படங்களை வியாபாரம் பண்ணா எனக்கு 1000 கிடைக்கும். இதுக்கு நீ ஒத்துக்கலனா மாசம் மாசம் நீ எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். மானத்தை எழுந்து 1000 1000 சம்பாதிக்கிறத விட அதை காப்பாத்திக்கிறதுக்காக ஒவ்வொரு மாசமும் ஹோட்டல்ல டான்ஸ் பண்ணி அவனுக்கு 1000 ரூபாய் தர. அட பாவி விஜய், அவனை என்ன பண்ணலாம்? கொஞ்சம் அவன் ஸ்டுடியோ எங்க இருக்கு? அடச்சி, நீ அதெல்லாம் பார்க்க கூடாது. ஏண்டா உனக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க? இருக்காங்களான்னு கேட்டேன். இருக்காங்க. ஒண்ணு செய்ய, உங்க அக்கா தங்கச்சி இதே மாதிரி போட்டோ எடுத்து தெரு தெருவா வியாபாரம் செய். சரிங்க. அதுக்கு சரிங்கிற வேற ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்காடா? சீலாவோட நெகட்டிவ் இவ்வளவுதாங்க, பாக்கி இருக்கெல்லாம் வேற பொண்ணு. இதுங்க வேற பொண்ணுங்களா? இங்க நெகட்டிவ்ங்கிற வாசனை இருக்க கூடாது. வாடா. ஏண்டா இது அவ்வளவு அதே மாதிரிதான் எடுத்ததா? ஆமா சார். அட சண்டாளா விஜய், இவனுக்கு இந்த தண்டனை பத்தாது. என்ன செய்யலாங்கிற? இவனையும் இதே மாதிரி போட்டோ எடுத்துடலாங்கிறியா? இவனை போட்டோ எடுத்த மட்டும் போறாது, இவனை இதே குளத்துல தெருவுல ஓட விடணும். 4 பேர் இவனை கல்லால் அடிக்கணும். செஞ்சிடறேன். நான் வெளியில போயிடுறேன். சார் சார், இப்படியே ரோட்ல போனா பைத்தியக்காரன் சொல்லி கல்லால் அடிப்பாங்க சார். இப்படி எத்தனை பெண்களை பைத்தியக்காரி ஆக்கியிருப்ப? கொளட்டா சார், கொஞ்சம் வெளியே போங்க. இந்த நெகட்டிவ் அந்த சண்டாளை வெளியில விட்டுருந்தானா என்னையே நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ உங்க புண்ணியத்தால இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன். அப்ப நாங்க போயிட்டு வரங்க. ஆண் துணை இல்லாத வீடுப்பா இது. நீங்க அடிக்கடி வந்துட்டு போனீங்கன்னா எங்களுக்கும் ஆறுதலா இருக்கும். சரிங்க. மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல, நாங்க வரோம். வா, நாம போலாம். விடு, என்ன இப்படி வெடுக்குன்னு இழுத்துட்டு வந்துட்ட? நீ அவளே பாத்துட்டு நின்னு நன்றின்னு சொன்னா பரிதாபமா இருந்துச்சேன்னு பார்த்தேன். அவ என்ன உனக்கு நன்றி சொல்றது?
அவ மானத்தையே காப்பாத்தணும்ல, நன்றி சொல்லக்கூடாதா? சரி போகட்டும், அவகிட்ட என்ன நீ போயிட்டு வரேன்னு பழையது. ஒருத்தர் வீட்டுக்கு போனா வரும்போது போயிட்டு வரேன்னு சொல்றதா மரியாதை? அதுக்காக அவ என்ன ஒரு மாதிரியா பாக்குறது? அவ பார்த்தா என்னென்ன பண்ண சொல்ற? இனிமே உன்னை யாரும் அப்படி பார்க்க கூடாது. இது என்னடா வம்பா போச்சு? நான் என்ன உத்தமபுத்திரன் சினிமால சிவாஜி மூமுடி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டுக்க முடியும்? இவர் பெருசா ஹெல்ப் பண்ணுவாரா, அவங்க நன்றி சொல்லுவாங்களா? பாரு, இனிமே நீ யாருக்காவது ஹெல்ப் பண்ணதா இருந்தா வயசான கழிவுகளுக்கு தான் பண்ணு. சரி, உனக்கே பண்றேன். ஏய், என்னென்ன கழிவு நினைச்ச சொல்லித்தான் தெரியணுமா? கிடிச்சா பூச்சா பாரு, கிடிச்சா பண்ற. ஐய, இது என்னடா வம்பா போச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, இப்ப என்ன ஆச்சு? வெயில் காலம் அதான். அனாதையா சந்திச்சு அறிமுகமாயிட்ட நானும் விஜயும் இத்தனை வருஷமா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சதே இல்லை. ஆனா இப்போ என் அனாதையா விட்டுட்டு எங்க போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அவ ஏதாவது சொன்னானா? இல்ல, அது என்னன்னு என்னால சொல்லவும் முடியல, சொல்லாம மனசுல வச்சுக்கவும் முடியல. இப்ப அவன் எங்க இருக்கான்? மதில் தவத்துல உட்கார்ந்திருக்கு. இவன் பூனை மாதிரி சுவத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கான். மதில் மேல உள்ள பூனை எந்த பக்கம் குதிக்குமோ? இது வீட்டு பூனை, ரொம்ப நாளா பழகினது, நம்ம பக்கம் தான் குதிக்கும். இல்லண்ணே, அது இப்போ அடுத்த பக்கம் குதிக்கலாமான்னு பாத்துட்டு இருக்கு. ரேகா, வீணா ஏன் மனசு போட்டு குழப்பிக்கிற? விஜிக்கும் உனக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியது எம் பொறுப்பு. போ, ஏன் நிக்கிற? அந்த சுகத்து பக்கத்துல போய் நில்லு. அந்த விஜய் பூனை உன் பக்கம் தான் குதிக்கும், கப்புறு பிடிச்சுக்கோ, இல்ல கீழே விழுந்து அடிபட்டு மியாவ் மியாவ் கத்தும். போ. திமிர் பிடிச்ச பசங்க, சைக்கிள் ஓட்ட நினைப்பே இருக்கிறது இல்ல, எங்கேயோ நினைச்சிட்டு ஓட்டுறது. இதுல கடையை வேற திறந்துட்டாங்கல்ல, கொஞ்சம் போட்டுக்கிறது. ஐயா, இது வாடகை சைக்கிள். ஐயா, சைக்கிள்காரன் பணம் காட்ட என்னையா பண்றது? கூடு, உன் பொண்டாட்டி தாலி இருக்குதுல்ல, வச்சாதான் கிடைக்குமில்ல. ராஸ்கல், ராங் சைட்ல நீயே வந்து அடிச்சுட்டு என்னையா கேள்வி கேட்கிற? இந்த பணக்காரங்களை இப்படித்தான் போல் இருக்கு. அடிச்சுன்னா ராஸ்கல் பல்லுகள்லாம் உழுந்து போயிடும். ஏன் சார், நீங்க கொஞ்சம் மெதுவா வந்திருக்கலாம்ல? ஆமா, 75,000 ரூபாய் போட்டு காரை வாங்கிட்டு இந்த பிச்சைக்கார பசங்க ரோட்ல வருவாங்க, நாங்க மெதுவா போகணும். நீங்க பேசல சார், உங்க பணம் பேசுது. இது கூட நீ பேசுறடா, நீ போட்டிருக்கிய சிகப்பு சட்டை அது பேசுது. சார், கூட்டம் கூடி போச்சு, இனிமே யாரு மேல தப்புன்னு பேசி பிரயோஜனம் இல்ல. சைக்கிள் ரொம்பவும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஏதோ 100-200 கொடுத்து அனுப்பிச்சிருங்க. 100-200 ரூபா? என் ஜாதகத்துல இந்த மாதிரி ஆக்சிடென்ட்க்கு ஒரு பைசா கொடுத்தது இல்ல. என்ன சார் இது, பார்த்தா ரொம்ப வசதியான மாதிரி இருக்கீங்க, கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? இந்த மாதிரி பிச்சைக்கார பசங்களை கொடுக்கத்தான் நாங்க சம்பாதிக்கிறோமா? ஏய், மரியாதையா நகரங்க. பிச்சைக்கார பயலுகடா. எஸ், கம் இன். யார் நீ? மாலிஷ். மாலிஷா? ஆமா சார். சரி, இந்த வந்துடுற. ஹலோ, யார்? சேகரா, நான் இன்னைக்கு ஆபீஸுக்கு வரல, ஒரு முக்கியமான வேலையா, வீட்லயே இருக்க போறேன். யாரையும் விட்டுறத சார். சார், என் அசிஸ்டன்ட் வருவாரு, அவர் மாத்திரம் உள்ள விட்டுட்டுங்க. அதான் அந்த அசிஸ்டன்ட் வந்தா அவனை மட்டும் உள்ள விடு. அதான் அந்த மாலிஷ் பொண்ணு இல்ல, நீ வேற போன கிளம்பி ஆரம்பிக்கலாமா? சட்டையை கேட்டுங்க. என்னது அரையற மாதிரி இருக்கு? அரையல, கண்ணத்துக்கு மாலிஷ். கண்ணத்துக்கு மாலிஷ்? போடு போடு போடு. அம்மா, என்னது இந்த நேரத்துல கரடி? என் அசிஸ்டன்ட் தான் வந்திருப்பான், நான் போய் பாத்துட்டு வரேன். கொஞ்சம் லேட்டா வரப்படாத. என்னாச்சு? என் இருந்தாலும் பொம்பளை கையால மாலிஷ் போடுறது கொஞ்சம் சுகமா தான் இருக்கு. ஐயா, உன் கையால கொஞ்சம் போட. உன் கையே என்னால தாங்க முடியல, இன்னும் இவன் மேல கை வைக்க போறானா? பயப்படாதீங்க, தம்பி நல்லாவே போடுவாரு. என்னது மாலிஷ் மாதிரியே தெரியல? டண்டாடாய், அவன் சோறு தண்ணி இல்லாம பிளாட் பார்த்துல கிடக்குறான். அவங்க உழப்பெல்லாம் முழுங்கி புட்டு உனக்கு மாலிஸ் கேக்குதா? மாலிஸ். இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி அதுல அடிபட்டானே, அவனை பார்த்து நீ என்ன சொன்ன? இந்த பிச்சைக்கார நாயங்களுக்கு தானம் பண்ணவா நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல? இப்ப அந்த பிச்சைக்காரங்களுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். இதுல கையெழுத்து போடு. பத்திரம்? இதுல என்ன எழுதிருக்கு? ஒண்ணும் இல்ல,
ஓ சொத்தையெல்லாம் அடையாறு அனாத பள்ளிக்கூடத்துக்கு நீ தானம் பண்ணிட்டதாக எழுதியிருக்கேன். அவ்வளவுதான். என்ன என்ன? ஐயோ நான் போட மாட்டேன். போட மாட்டியா? ஐயோ இப்ப நான் என்ன செய்யணும்? இதுல கையெழுத்து போடு. உங்ககிட்ட அடி வாங்கி சாகிறத விட பேசாம இதுல கையெழுத்து போட்டு ரோட்ல போய் நிக்கிறான். முதலே அதை செய்யலாம்ல. போடு தம்பி. இதுக்கு வேற வழி கிடையாதா? இருக்கேன். என்ன? அடாடாடாடா, பெரிய மனுஷன்னா இப்படி இல்ல இருக்கணும். என்னங்க? யாரோ ஒரு பெரிய மகான் தன்னுடைய லட்சக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் நம்ம அநாத பள்ளிக்கூடத்துக்கு எழுதி வச்சு உயில் அனுப்பியிருக்கார். என்ன வெறுப்போ, என்ன சலிப்போ. சலிப்பும் வெறுப்பும் ஏற்பட்டாலே திடீர்னு ஞானோதயம் வந்துடும் போல் இருக்கு. நாம இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? இந்த சொத்தையாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கே செலவழிக்கலாம். என்னங்க பார்க்கலாம். அட நீங்க வேற, அந்த புண்ணியவானுக்கு சின்னதா ஒரு செல வைக்கலாம்ங்கிற. ஓஹோ அப்படியா? நான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். உங்க புத்தி உங்களை விட்டு போகாதே. என் புத்தி என்ன விட்டு போனா அலையுங்க. போடுறா போடு, பத்துக்கு பத்து. வை ராஜா வை, பத்துக்கு பத்து. ரவா பத்து ரூபா. என்ன பேரு? மாதவ. வை ராஜா. இந்தமா நம்ம பத்து. என்ன பேரு? செந்தில் நாதன். வை ராஜா வை வை. அப்புறம் வருவான். பேர் என்ன? பழனிசாமி. இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. அந்த ஜவுளி கடையில ஒரு அழகான பொம்மைக்கு இந்த புடவையை கட்டி வச்சிருந்தேன். அதை பார்த்ததும் ஞாபகம் தான் வந்தது. அந்த புடவை தான் வேணும்னு பிடிவாதமா வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ என்னங்க அந்த பொம்மை? என்னாச்சு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. அடல் சொல்லு. உங்க ஆள் வந்துருவாரா? யோ உனக்கு விஷயம் தெரியாது. விஜயால என்னை பார்க்காம இருக்க முடியாது. ஏ குட்டி, உன்னை பார்க்கறது அப்புறம் இருக்கட்டும். நான் முதல்ல அவளை பார்க்கணும். ஷீலா, மொத மொத என்ன பாக்கும்போது நீ என்ன நினைச்ச? சரியான ஒரு இதுவா இருக்கும்னு நினைச்சேன். இதுவானா? தத்தினா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. கள்ளம் கபடி இல்லாதவர் நினைச்சேன். இப்ப என்ன நினைக்கிற? இப்பவா மதுரை வீரர்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல என்ன நினைக்கிற? இந்த வீரனை நிரந்தரமா என் நெஞ்சில வச்சு பூஜை செய்யணும்னு நினைக்கிறேன். வெறும் பூஜை தானே, வேற ஒண்ணு இல்லையா? அதுக்கப்புறம் வழக்கப்படி பாட்டு தானே வரும்னு சொல்ல வந்தேன். அப்படியே நாங்க பாடினாலும் உனக்கு என்ன? நான் அந்த பார்க் வாட்ச்மேன். புதுசா செடிகளை ஓடி தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். அம்மா பாட ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க, அங்கங்க அலைவாங்க, செடியெல்லாம் பாடாயிடும். உங்கூட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியல. ஆமாங்க, 5:30 ஆயிடுச்சு. ஐயோ என்னது 5:30? என்னங்க? என்ன மன்னிச்சுக்குங்க, உங்க பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துறேன். கலாட்டா பண்ணாம போயிடுங்க. உங்களுக்கு பணம் வேண்டாம், முதல்ல சண்டை நடக்க கூட நாங்க பாக்கணும். அது என்னமோ, இப்ப சண்டை நடந்தாகணும். சார், கலாட்டா பண்ணாம பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க. அது எப்படி கட்டணப்படுத்த திருப்பி வாங்குறது? வேற என்ன தெரியல சார். நாங்க கொடுத்ததுக்கு டபுளா கொடு, அதை நாங்க வாங்கிட்டு போயிடுறோம். டபுளாக்க வந்தியா? இப்ப உன்னை தூக்கி உள்ள போடுறான், அவன் உன்னை டபுளாக்குறான்.
கண்ணே பொன்னே என்று நான் கவி பாடி கதை பேசி உங்க வைப்பேன் தாலாட்டி என்னை காதலியோ மானே தேனே என்று என் மடி மீது கொடி போல தாங்கிக் கொள்வேன் சீராட்டு எந்த காதலி நாளை எந்த ராஜாங்கம் மாலை எந்த ஊர்காலம் நாளை எந்த ராஜாங்கம் மாலை எந்த ஊர்காலம் பால் நிலவு தேன் நிலவு
பார்க்க நேரம் வந்தாச்சு. காதல் எனும் தேர்தல் இது யாருக்கு உண்டாக்கு நீ சொல்லடி. காலை நேரம் பார்த்திங் உன்னை அலுங்காம குடிப்பாட்டி பூச போற மருதாளி கால காட்டடி. மாலை நேரம் வாக்கிங் நீ நடக்காம தோல் மேலே ஊட்டி போற மகராணி கைய நீட்டடி. அம்மா அம்மா பாவை எந்த பக்கந்தான் பார்வை எந்த பக்கந்தா பாவை எந்த பக்கந்தா பார்வை எந்த பக்கந்தா உந்தன் தேவை எந்த சேவை சொல்ல வேண்டும் நல்வாக்கு. காதல் எனும் தேர்தல் இது யாருக்கு உண்டாக்கு நீ சொல்லடி. சொல்லவலே நான் செய்கிறேன் கோரிக்கை என்ன நீ சொல்லடி. விஜி, அந்த கும்பல்ல நான் உனக்காக பந்தயம் கட்டி சவால் விட்டு கத்தோ கத்துன்னு கட்டிட்டு இருந்தேன், நீ எங்க போயிட்ட? அது வந்து சீலா என் கூட பேசிக்கிட்டு இருந்தால நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நேரம் போனதே தெரியல. அவ பேசின அந்த பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல ஆசையா இருந்தது. அவ பார்த்தா அந்த பார்வையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஏக்கமா இருந்தது. அதுக்கு என்னன்னு காரணம் புரியல. ஒரு நிமிஷம் கூட என்ன பார்க்காம அவளால இருக்க முடியலையா? ரேகா, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? அவ என்ன விரும்புறாளாம். அது சரி, நீ அவளை விரும்புறியா? ஆமா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்கேன். உனக்கு எதுக்கடா இப்ப கல்யாணம்? இப்ப பண்ணாம எப்பண்ண பண்றது? நீ புரியாம பேசுற, பேசாம இரு. நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு தானே பேசிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? இவன் அந்த பொண்ணு ஷீலாவை கட்டிக்கிறேன்னு சொல்றான். கட்டிக்கிட்டா என்ன, அவளை விட அழகான பொண்ணு கிடைக்குமா? ஆமாண்ணே, காதலிச்சுட்டு அந்த காதல் நிறைவேறலைன்னா அந்த மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு எனக்கு தான் தெரியும். அந்த வேதனையை விஜய் அனுபவிக்க வேண்டாம். என்னம்மா சொல்ற? விஜய் யார விரும்புதோ அவளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். தியாகம் பண்ற தப்பில்லம்மா, ஆனா தியாகம் பண்றதா நினைச்சிட்டு தன்னை அழிச்சுக்கிறாங்களே அது பைத்தியக்காரத்தனம். சரி சரி, அப்படியே செஞ்சுக்கிட்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் என்ன செய்ய போறான்? இப்படியே தில்லு முள்ளு பண்ணி பொண்டாட்டியை காப்பாத்த போறியா? முதல்ல ஏதாவது வேலையை பாரு. சின்ன பிள்ளையில இருந்து ஒண்ணுமே படிக்காம நாங்க ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டு இருந்தோம், இப்ப போய் என்ன வேலை செய்யறது? வேலை செய்யணும், வேலைன்னு செய்யணுமா? உன் லைஃப் செட்டில் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன், அதையாவது கேட்டுக்க. அடையாறுல ஒரு ஹிந்தி ப்ரொடியூசர் இருக்கான், அவனுக்கு ஏற்கனவே ரெண்டு பொண்டாட்டி போதாதுன்னு மூணாவது அவனை வச்சுட்டு இருக்கிறான். வச்சுக்கிட்டது மட்டும் இல்ல, அவன் சம்பாதிச்ச பணத்துல அங்கதான் கூட வச்சிருக்கான். கிட்டத்தட்ட 20 லட்சம் தேரும். அவ்வளவும் கருப்பு பணம் தானே? ஆமா, அவன் எப்ப ஏமாறுவான்னு அவ காத்துட்டு இருக்கா. அவ ஏமாந்த சமயமா பார்த்து நீ அடிச்சுட்டு வந்துரு. ஐயோ, இவ்வளவு பெரிய திருட்டு நாங்க பண்ணதே இல்லையே. அவன் செஞ்சதுதான் பெரிய திருட்டு, நீ செய்ய போறது சின்ன திருட்டு. புரியலையா? ஏழைங்கள்ட்ட இருந்து அவன் பணத்தை திருடி வச்சிருக்கிறான். திருட்டு கொடுத்த நீங்க அதை திரும்ப எடுக்க போறீங்க, அவ்வளவுதான். Thank you.
நடராஜன் சொன்னது கரெக்டா இருக்குது. வெளிய பழசா இருந்தாலும் உள்ள பிரம்மாண்டமா தான் இருக்கு. 10 லட்சம் இல்ல, அதுக்கு மேலே இருக்கும். வா. யாரோ ஒருத்தன் நல்லா குழச்சு சாத்திட்டு போயிட்டான். ஏ விஜய், இந்த நடராஜன் நமக்கு கொடுத்த மாதிரி வேற யாருக்காவது அட்ரஸ் கொடுத்துருப்பாரா? அப்படியெல்லாம் இருக்காது. இங்க வேற ஏதோ நடந்திருக்கு. எவனோ ஒரு புத்திசாலி நம்மள முட்டாளாக்கிட்டான். அடையார் காந்தி நகர் 2nd Main Road No. 4 இந்த வீட்டுல கொள்ளை அடிச்சிட்டு இருக்கானுங்க. முதல்ல போய் ஆள புடிங்க. கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்கிற என்ன போய் யார் என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? முதல்ல ஆள போய் புடிங்க சார், சீக்கிரமா போங்க. இப்ப என்ன பண்றது விஜய்? என்ன பண்றதா? இந்த இடத்தை விட்டு உடனே கிளம்பணும், இல்லைன்னா ஆபத்து. போலீஸ் பிடிச்சிட்டு வந்துருச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வா போலாம். வீட்டுல யாரோ கொள்ளை அடிக்க வந்திருக்கிறதா போன் வந்திருக்கு. கதவை தர. இல்லீங்க, ஐயா தாபா போட்டு உள்ள தூங்குறாருங்க. ஒன்னும் பேசாத நீ, எதுவும் பேசாதவா. என்ன விட்டுடுங்க சார். நீ எதுக்கு உள்ள வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். ஒன்னும் தெரியாதவள பணப்பெட்டியை கொள்ளையடிச்சிருக்கேன் சார். ஷட் அப் சார். சத்தியமா சொல்ல சார், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சார். ப்ளீஸ் சார். இந்த தொலை செய்துட்டு தான் ஓட பாத்தியா? எத்தனை மாசம்? 9 மாசம். உன் பொண்டாட்டிக்கு இல்லையா உனக்கு? ஆனா எனக்குதாயா 9 மாசம்? ஒரு மாசம் முடிஞ்சு போச்சா, இன்னும் 8 மாசம் இருக்குது. என்னங்கிற? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு வந்த? ஐயோ, இதான் கோர்ட்லயே கேட்டாங்க, விழாவரையா சொல்லி போட்டேன், அவங்களே மன்னிக்கல, உள்ள அமிச்சிட்டாங்க. ஆமா, பின்னாங்கிற? உன் வாழ்க்கை வரலாற தெரிஞ்சுக்கலாம் தாயா கேட்டேன். ஏன் பெரிய புஸ்தகம் போட போறீங்களோ? இவர் பெரிய பாரதியாரு, வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகமா போறதுக்கு கேட்டா சொல்லுவியா? ஏன் அப்படி அடம்புடிக்கிற? ஐயோ, எனக்கு கேஸ் முடிஞ்சு போச்சு, விசாரணை முடியல. அது ஒரு சின்ன சமாசாரையா? இத போய் கவர்மெண்ட்ல பெருசா எடுத்துட்டாங்க. 2 ரூபாய் நோட்டு அடிச்சேன். தப்பா அடிச்சதா? அடிச்சே ஒரு 50-100 அடிச்சிருக்கப்படாதா? அடே முசுறு, என்னடா நீ சீக்கிரமா திரும்பிட்ட? வெளியில இருக்க முடியலவா, ரொம்ப கஷ்டம், அதனாலதான் வேண்டிட்டேன். அப்படி என்ன கஷ்டம்? என்ன கஷ்டமா? வருஷம் வருஷம் நீங்க இங்கேயே கிடைக்கீங்க. நான் ஒருத்தன்னா வெளிய போய்க்கணும், உள்ள வந்தீங்கன்னு வெளியே போய்க்கணும், உள்ள வந்து கிடைக்கிறேன். எனக்கு இல்ல அந்த கஷ்டம் தெரியும். சரி சொல்ல, தெரிஞ்சுக்கிறான். சொல்றேன் ஜனங்க, எதுக்கு எதுக்கு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சக்கரைக்கு கியூ, கிருஷ்ணனுக்கு கியூ, அரிசிக்கு கியூ, இப்படி கியூலயே நின்று அவங்க ஆயிச்சு முடிஞ்சிடும் போல இருக்கு. ஆமா, அரசியல் கட்சிங்கெல்லாம் என்ன சொல்லுது? அரசியல் பத்தி நீ என்னயா கேக்குறது? அரிசிய பத்தி கேளு, நான் சொல்றேன். அரங்கண்ணா, இப்ப அரிசிக்குன்னா வந்தது? அரிசிக்கு என்ன வந்ததா? அரிசி விக்கிற வேலைய பார்த்தா யாரும் சோறாக்க கூடாது, வாய்க்கரிசிக்கு கொஞ்சம் அள்ளி போட்டுங்க அப்படின்னு சட்டம் வந்தாலும் வந்துடும் போல இருக்கு. முன்னியெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு வாட்டி உள்ள போயிட்டு வந்தாதான் புத்தி வரும்னு. இப்ப நீங்க வெளிய போயிட்டு வந்தாதான் புத்தியே வரும். இக்கறைக்கு அக்கறை பச்சைக்கிற மாதிரி உள்ளே அப்படிதான் இருக்கு. கண்ணா, இதுல ஒரு விசேஷம் என்ன தெரியுதா? நம்மள மாதிரி குத்தம் செஞ்சு மாட்டிக்கிட்டு சகஜம். ஒரு குத்தமும் செய்யாம நிரபராதியா வந்து மாட்டிக்கிட்டுங்களா? அவங்க மனசு என்ன வேதனைப்படும் தெரியுமா? ஆமாமா, அப்படிதான் ஒரு பொண்ணு உள்ள வந்து மாட்டிக்கிட்டான்.
விஜி, இத்தனை வருஷமா நான் பழகிட்டு வரேன், உன் கண்ணில கண்ணீரே நான் பார்த்ததில்லையே. 10 வயசுல இருந்து நாம ரெண்டு பேரும் ஒன்னாவே பழகி வாழ்ந்துட்டு வரோம். முதல் முறையா உன்ன பிரிஞ்சிருக்கிறது இப்பதான். இந்த பிரிவு ஒரு வகையில நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லதுதான் விஜய். ஷீலா எப்படி இருக்கா? காலம் கடத்தாம சீக்கிரமே அவளை கல்யாணம் பண்ணிக்க. ரேகா, எந்த நேரத்துல எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? செய்யாத குத்தத்துக்காக உன்னை ஜெயில மாட்டி விட்டு நான் வெளியில இருக்கிறத நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை நீ மாட்டிக்கலேன்னு நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன். விஜய், நீங்க ரொம்ப ஜாலியா இருக்க தெரியுமா? ரேகா, இது எப்படி நடந்தது? நீ போனது என்ன போலீஸ் பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன கூட்டிட்டு ஒவ்வொரு அறையா போனாங்க. பெட்ரூம்ல அந்த ப்ரொடியூசர் ரத்த வெள்ளத்துல பொணமா கிடந்தாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இதே மாதிரிதான் அன்னைக்கு நானும் மாட்டிக்கிட்டேன். இந்த பணக்கார பசங்க எதை செஞ்சாலும் அவங்க மாட்டிக்க மாட்டாங்க, நம்ம மாதிரி அப்பாவிங்களை தான் மாட்டிக்க வைப்பாங்க. விஜி, நான் மதுரையில் பிஏ பாஸ் பண்ணிட்டு வேலை இல்லாம அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்ப தற்காலிகமா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வேலை கிடைச்சது. ஏதாவது பாலிசி கிடைக்குமேங்கிறதுக்காக ஒரு நாள் அரசியல்வாதி தர்மலிங்கத்தை பாக்குறதுக்காக போனேன். சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். இது வரைக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு 50-60 பேருக்கு எடுத்து கொடுத்துருப்பேன். எல்லாரும் ஓன்னு இருக்காங்க சார். சார், நீங்களும் ஒரு பாலிசி எடுத்துங்க சார். ஓஹோன்னு இருப்பீங்க சார். தம்பி, வீட்டை பாத்தியா? ஓஹோன்னு இருக்கு சார். இவ்வளவு வசதி இருக்கு, எனக்கு இன்சூரன்ஸ் தேவையா? உங்களுக்கு தான் தேவை. நீங்க ஒரு அரசியல்வாதி, ஒரே தேர்தல்ல எல்லாம் அம்போன்னு போயிட்டு சார். நான் தோத்து போயிடுவேன்னே முடிவுக்கு வந்துட்டியா? அட, தோத்து போயிட்டு தான் வச்சுக்கங்களேன். வச்சுக்கிறதா? அப்ப பரவாயில்ல சார், நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க. சின்ன வயசுலயே தேக பயிற்சி எடுத்த உடம்புப்பா. ஓஹோ, அவர் சாப்பாட்டுல கூட அது வேணும் இது வேணும் கேட்கவே மாட்டாரு. வாய கட்டிக்கிட்டு பேசாம இருப்பாரு. அம்மா எப்படி? அவ எதையுமே ஒழுங்கா கட்டுறது இல்ல, பார்த்தாலே தெரியுது. ஏன் சார், எல்லா அரசியல்வாதியும் நான் பிடிச்சிட்டேன், ஆனா உங்களை மட்டும் பிடிக்கவே முடியல சார். புடிய சார், எவ்வளவு எடுத்துக்கிறீங்க சார்? 5 லட்சத்துக்கா? தம்பி தம்பி தம்பி, இந்த இன்சூரன்ஸ் பாலிசி விவகாரம் எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா வழக்கமா சொல்லு. சொல்றேன் சார். சார், இன்னைக்கு நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்துக்கிறீங்க, நாளைக்கு பொட்டுன்னு போயிடுறீங்க. செத்து போயிட்டு தான் வச்சுக்கங்க. செத்தா எங்க வச்சிருக்க போறாங்க? கொண்டு போய் எரிச்சிட மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் குழந்தை டாடி டாடின்னு, அப்புறம் பாடி பாடின்னு. தம்பி, தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தா? என்ன சார் அது? அரசியல்வாதிகள் ஏன் சார் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? அவங்க அடுத்தவங்களே பண்ணிக்க வைப்பாங்க. பண்ணிக்க வைப்பாங்க சரி, ஐயா இப்ப நாங்களே பண்ணிக்கிட்டோம். பிரீமியம் கட்டம் 1 வருஷத்துக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டா ஒண்ணும் கிடைக்காது, அதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டா கிடைக்கும். என்னங்க அவர் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. 1 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிட்டா தான் கிடைக்குமா? அது சரி, கேலண்டர் நல்லா பார்த்து வச்சுக்கிடு. தம்பி, உணர்ச்சி வசப்பட்டு என் கட்சி தொண்டனை என்ன கொலை பண்ணிட்டான்னா அந்த உண்மையான தொண்டனுக்கு தூக்கு கிடைக்கும், உங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பணம் கிடைக்கும். கேட்டுக்கடி, நான் எப்படி செத்தாலும் உனக்கு தான் பணம். அது போகட்டும் சார். சார், எவ்வளவு ரூபாய்க்கு பாலிசி எடுத்துக்கிறீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். 25,000. அடசி என்னப்பா சார், 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்துங்க சார். 10 லட்சமா? ஆமா சார். அடுத்த எலெக்ஷன்லயே நீங்க எம்எல்ஏ ஆயிடுவீங்க, அதுக்கப்புறம் மந்திரி ஆயிடுவீங்க. மந்திரி ஆயிடுவேனா? மந்திரி ஆயிட்டு தான் வச்சுக்கங்களேன் சார். நீங்க அடிக்கடி வச்சுக்கங்க வச்சுக்கங்கன்னு சொல்லாதீங்க. அவர் ஏற்கனவே ராத்திரியில வர்றது லேட்டு. ஓ, அந்த மாதிரி கேஸோ? ஏன் இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்றீங்க? ஏன் சொல்லக்கூடாதா? நான் வச்சிருக்கதை ஒரு 3வது மனுஷன்கிட்ட சொல்லலாமா? ஆமா, நீங்க மட்டும் 3 மணிக்கு 4 மணிக்கும் வருவீங்க, நான் மட்டும் 3வது மனுஷன்கிட்ட. 3வது மனுஷன்கிட்ட சொல்லக்கூடாதா? அரங்கண்ணா, ஐயோ சார், கவலைப்படாதீங்க சார். சார், இப்பவே ஒரு பாலிசி எடுத்துங்க, அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கு அறப்பட்டு செத்தாலும் இன்சூரன்ஸ்ல பணம் உண்டு. அப்ப போடு ஒரு 10 லட்சத்துக்கு. 10 லட்சமா? இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிய 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்துக்கிட்டான். இனிமே வாழ்க்கையில எனக்கு கஷ்டமே கிடையாதுன்னு நினைச்சு நானும் சந்தோஷப்பட்டேன். 2 பிரீமியம் ஒழுங்கா கட்டணும். 3வது பிரீமியம் வாங்குறதுக்காக ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போனேன். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நடராஜன் வந்திருக்கேன் சார். சார், சொல்ல மறந்துட்டேனே, நேத்து உங்க மீட்டிங்க கேட்டேன், எவ்வளவு பிரமாதமா பேசுறீங்க தெரியுமா? அப்படியே நாட்டு நடப்பு அழகா புட்டு 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 புட்டு. என்னது, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், பதிலிய காணோம். அம்மா, பாப்பா. ஒருவேளை மாடியில தூங்கிட்டு இருப்பாரோ, போய் பாப்போம். என்னது, எங்கேயும் யாரையும் காணோம். சினிமா சினிமா போயிருப்பாங்களோ. கதவெல்லாம் திறந்து போட்டு கிடக்கு, எதுக்கும் அந்த ரூம்ல போய் பாப்போம்.
நான் குலகாரனாயிட்டேன். செய்யாத குத்தத்துக்காக எனக்கு 7.5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சது. உங்க வாழ்க்கையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆட ஜெயில் வாழ்க்கையாவது பரவாயில்லையே. எத்தனை மணிக்கு வார்டன் வருவாரு, எத்தனை மணிக்கு வேலை செய்யணும், என்ன தப்பு பண்ணினா என்ன தண்டனை கிடைக்கும் தெரியும். ஆனா வெளியில ஒண்ணுமே புரியலையேப்பா. யார் யார் எப்பப்ப எதை எதை செய்வாங்கன்னே தெரியலையே. ஜெயில விட்டு வெளியில வந்தேன். அது மெட்ராஸ். சாதாரணமாவே வேலை கிடைக்காது. அதுவும் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கிற முத்திரை வேற. வேலை கிடைக்கல, சோறு கிடைக்கல, பட்டினியாவே பட்டணத்து வீதியில அலைஞ்சேன். பசி காதை அடைக்கும்னு சொல்லுவாங்க, எனக்கு நல்லாவே அடைச்சது. அதையும் மீறி ஒருத்தனுடைய குரல் கேட்டது. எனக்கு ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட குரல். எனக்கு புகழ்ச்சி என்பதே பிடிக்காது. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு என்று சொல்லியிருக்கிறாரே சிலப்பதிகாரத்திலே ஔவையார். அவ்வளவு ஏன் விளக்கில்லாமல் இருட்டில் இருந்தீர்கள்? லைட்டு போட்டேன் வெளியே சொன்னேனா? நடக்க ரோடு இல்லாமல் இருந்தீர்கள்? ரோடு போட்டேன் வெளியே சொன்னேனா? இங்கே வருவதற்கு முன் தண்ணி போட்டேன் வெளியே சொன்னேனா? தவறாக நினைக்காதீர்கள், இந்த வட்டத்துக்கே தண்ணீர் சப்ளை செய்தேனே, அதை சொல்லுகிறேன். என் சிற்றுளையை முடிக்கும் முன் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் எவ்வளவோ திறந்திருக்கிறேன். நான் திறந்தது என் மனைவிக்கு கூட தெரியாது. ஏன்னா அவர்கிட்ட நான் சொல்லல, அது ஏன் குற்றம்? ஆனால் கோவிலை திறந்திருக்கிறேன், பேங்கை திறந்திருக்கிறேன், அவ்வளவு ஏன், பக்கத்து வீட்டையே திறந்திருக்கிறேன். தவறாக நினைக்காதீர்கள், புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்கு கிரக பிரவேசம் என் தலைமையிலே செய்தார்கள், நான் திறந்தேன். இதில் என்ன தவறா? ஆமா, பூம்பு மாடு மாதிரி இப்படியே தலையாடிக்கிட்டு நீ தலைவர் ஆகவே முடியாது. இறுதியாக ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், என்னை ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்கிறார்கள், என்னை கென்னடி என்று சொல்கிறார்கள். நான் ஒத்துக்கொள்ளவில்லை, ஏனெனில் என்னை சுட்டு விடுவார்கள். அவ்வளவு ஏ, என்னை வாவூசி என்றே சொல்லுகிறார்கள். நான் ஒத்துக்கொள்ளவில்லை, ஏனென்றால் என்னால் செக் எடுக்க முடியாது. யார் என்ன எடுக்கிறது? யாரு என்ன தெரியல? என் கருத்தை ஜீரணிக்காதவன் என் கழுத்தை நெருக்க வர்றான். பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் உணர்ச்சி வரலையா? சொன்னா தான் வருமா? உண்மை தெரியாத ஜனங்க என்ன கல்லால் அடிச்சாங்க. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு மறுபடியும் அவனை தேடி அவன் வீட்டுக்கே போனேன். வணக்கம் தலைவரே. வாழ்க. யாரு? நீ செய்யறதெல்லாம் அக்கறமும் மேடல பேசுறது மட்டும் தத்துவமா? உன்ன என்ன செய்ய போறோம் தெரியுமா? நீயாவது சொல்லிட்டு செய்யப்பா. நாங்க தான் சொல்றத எதையுமே செய்யறது இல்ல. சொல்றேனா? என்ன பாரு, சோபாவுக்கு சோபா தள்ளி விடுற, சொன்னா வந்து உட்காந்துக்க மாட்டேனா? என்ன காரியம் செய்து விட்டாய்? நீ அடித்தது என் தொண்டனுக்கு தெரிந்திருக்க வேண்டும், இல்லையே என் கட்சி குண்டனுக்காவது தெரிந்திருக்க வேண்டும். உன்னை அப்படியே பந்த அடி இருப்பார்கள். ஐயா வாயிலே நிற்கிறாரே. அவன் எங்கிட்டே தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக பக்கத்துல இருந்த கோர்ட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டான். இந்த மாதிரி பயணங்க ஏழைங்களை கொண்டு போட்டு அடிக்கடி கோர்ட்டுக்கு போய் தானே தப்பிக்கிறானுங்க. அவன் கோர்ட்டுக்கு போனான், கோயிலுக்கு போனான். விடுவனா? அவன் அந்த கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு பயங்கரம் வக்கீலுங்க ஜட்ஜிங்க பெரிய பெரிய இத்தியாதிகள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பிரமிச்சு போய் நின்னானுங்க. 1965 அக்டோபர் 5 தேதி மதுரை சொக்கலிங்கத்தோட மகன் தர்மலிங்கத்தை
நான் கொலை செஞ்ச குத்தத்துக்காக எனக்கு 8 வருஷ கடுங்காவல் தண்டனை கிடைச்சது. நான் யார கொலை செஞ்சதா எனக்கு தண்டனை கிடைச்சதோ அதே சொக்கலிங்கத்தோட மகன் தர்மலிங்கத்தை உங்க எல்லாருக்கும் முன்னாடி இப்பத்தான் நான் கொலை செஞ்சிருக்கேன். சட்டத்துல பொதுவா தப்பு பண்ண பிறகுதான் தண்டனையே கொடுப்பாங்க. ஆனானா தண்டனைய முன்னாடியே அனுபவிச்சுட்டு அதுக்குண்டான தப்ப இப்ப செஞ்சு முடிச்சிட்டேன். ஜட்ஜ்மெண்ட்ல என்னன்னு சொன்னாங்க? சட்டம் ரொம்ப வேடிக்கையானதுப்பா. பணக்காரங்களை கண்டா சிரிச்சு பேசும், ஏழைங்க முன்னாடி ஊமையாயிடும். அதுக்கு கூட பணவரி அதிகம்னு. யார கொலை செஞ்சதா சொல்லி ஜெயிலுக்கு போனேனோ அவனை இப்பத்தான் கொலை செஞ்சேன்னு கோர்ட்ல எவ்வளவோ வாதாடி பார்த்தேன். சட்டம் அதை ஏத்துக்கலப்பா. மறுபடியும் எனக்கு தண்டனையை கொடுத்துடுச்சு. அது எப்படினே, ஒருத்தரை 2 தடவை கொலை செய்ய முடியும்? கேட்டேனே, யாருக்குமே பதில் சொல்ல முடியலையே. ஆனா 2 தடவை தண்டனையை மட்டும் கொடுத்துட்டாங்க. வேடிக்கையா தான் இருக்குல்ல. மறுபடியும் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வந்தேன். ஒரு நாள் ராத்திரி பிளாட்ஃபாரத்துல தூங்கிக்கிட்டு இருந்தப்போ ஆளையே ஏத்தி கொல்லணும் தான் அந்த பாவிங்க வந்தானுங்க. ஆனா யார் செஞ்ச புண்ணியமோ ஒரு காலோட போச்சு. அன்னையில இருந்து பணக்கார வர்க்கத்தையே ஒழிக்கணுங்கிறதான் என்னுடைய ஒரே குறி. இதே மாதிரிதான் ரேகாவும் மாட்டியிருப்பான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அப்போ அவளை காப்பாத்தணும்னா உண்மையான கொலகாரனை கண்டுபிடிச்சே ஆகணும். அத நான் செய்யறேன். ஐயோ பாவமே, இப்ப என்ன பண்றது? பாத்துக்க, நான் போய் ஜெயிலரை கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போய் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணுங்க. என்னது ரெண்டு தலை? நீ ஜெயில விட்டு தப்பிச்சு வந்தது பெரிய தப்பு. அதுவும் தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கே, அது அதை விட தப்பு. இனிமேதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா ரேகா, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு நாம போலீஸ்ல ஒப்படைக்கிற வரைக்கும் நீ தலைமறைவா தான் இருக்கணும். விஜய கூட்டிக்கிட்டு நான் சொல்ற இடத்துல போயிரு. நீங்க போயிருக்கிற இடம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. பேசாத விஷயம் என்னாச்சுங்கறத மட்டும் சொல்லு. அந்த ஹாங்காங் பார்ட்டிட்ட இருந்து பாக்ஸ் வாங்கி ஜீப்ல வச்சிட்டு மின்னல் வேகத்துல ஓட்டிட்டு வந்தேன். திடீர்னு போலீஸ் மடக்கிச்சு. என்ன பண்ண? தப்பிக்க வேற வழியே தெரியல பாஸ். பாக்ஸ தூக்கி எறிஞ்சிட்டு ஜீப்ல இருந்து எகிரி குதிச்சு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் பாஸ். என்ன அவங்க நல்லா பாத்துட்டாங்க. இப்ப நான் வெளியில போனா மாட்டிக்கிறேன். அதுக்கு என்ன செய்ய போற? கொஞ்ச நாளைக்கு நான் எங்கேயுமே போகாம இங்கேயே இருந்துறேன் பாஸ். வெரி குட். அவனை அவுத்துடுங்கடா. ரொம்ப நன்றிங்க பாஸ். அம்மா, இனிமே போலீஸ் மாத்திரம் இல்ல, யாருமே உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. தாராளமா எங்க வேணாலும் சுத்தலாம். பாஸ், ரேகா தப்பிச்சிட்டான் பாஸ். போலீஸ்காரங்க அடிச்சு போட்டு ஜெயில இருந்து தப்பிச்சிடலாம் பாஸ். ஒரு பொம்பளை போலீஸ்காரங்களையே அடிச்சுட்டு தப்பிச்சிருக்கான்னா எதுக்காக?
அவ நம்மள காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் அவளை பார்க்கணும். ஓகே பாஸ். என்ன தெரியல, உன்ன தெரியதான் வந்திருக்காங்க. நீங்க இருந்து ஓடிடு, நான் உங்களை வெளிய போகும்போது இப்படி போகட்டும். இப்ப இந்த பணத்தை என்ன பண்றது? நம்ம தோட்டத்தில் எத்தனை தென்னமல்லி நட்டிருக்கீங்க? 9. 10வது அன்னைக்கு நடுங்க, கொண்டு போங்கடா. பணத்தை 8 அடி பள்ளம் தோண்டி புதைக்க சொல்லிட்டேன். இந்நேரம் அவன் கதைய முடிச்சு சமாதியே கட்டியிருப்பாங்க. இவங்க தான் முடிஞ்சு போச்சு. ஜெயில இருந்து தப்பிச்சு போனாலே அவளை பத்தி என்ன முடிவுக்கு வந்தீங்க? அவ வெளியில இருக்க வரைக்கும் நமக்கு ஆபத்து தான். சட்டத்துல ஒரு தரம் குலகாரின்னு முத்திர குத்தி உள்ள போனவ அவ இப்ப தப்பிச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த கொலையை பத்தி உண்மை
உங்களுக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஒண்ணு நீ போய் என்ன காட்டி கொடுக்கணும், இல்ல நான் போய் உன்னை காட்டி கொடுக்கணும். நம்ம ரெண்டு பேரும் இப்படி செய்ய போறதில்ல. அப்புறம் ஏன் பயப்படணும்? நீங்க சொன்னீங்களே அந்த ப்ரொடியூசருக்கு மூணாவதா ஒருத்தின்னு, அவ இப்ப அந்த சண்டலனோட குஞ்சுகிட்டு இருக்கானே. அவ குஞ்சுகிட்டு இருந்தத நீயே கண்ணால பாத்தியா? அப்போ அந்த கொலை அவதான் செஞ்சிருக்கணும். அவங்க பேச்சுல இருந்து நானும் புரிஞ்சுகிட்டேன். அவளை எப்படியாவது கடத்திட்டு வந்து போலீஸ் ஒப்படைச்சு உண்மையை கக்க வச்சா ரேகா உயிரை காப்பாத்திடலாம். அவ்வளவுதானே? எப்படி நான் செஞ்சு காட்டுறேன், வரனே. அதன் காரணம் என்ன சொல்றேன் கேளு. ஏழை சிரிச்சதில்லே, ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்க நான் தான் பார்த்ததில்லே. அதன் காரணம் என்ன சொல்றேன் கேளு, ஏழை சிரிச்சதில்லே. அவன் சிரிப்பது எப்போ, இறைவன் தெரிவது எப்போ? அவன் சிரிப்பது எப்போ, இறைவன் தெரிவது எப்போ? திருடுறது எப்போதும் பார்வையில் படுகிறது, ஏழைகள் திருடுறது எப்போதும் பார்வையில் படுகிறது. படித்தவன் திருட்டு பதவியில் இருக்கு, யாரத கேட்கிறது? பொல்லாதவே அங்கே கொண்டாடுறான், இல்லாதவே இங்கே திண்டாடுறான். ஏழையின் சிரிப்பில் இறைவன் பார்த்ததில்லே, அதன் காரணம் என்ன சொல்றேன் கேளு, ஏழை சிரிச்சதில்லே. ஓட்டுக்கு வருவாங்க அப்போது பார்த்தைய விடுவாங்க, மறப்பாங்க. பொல்லாதவே அங்கே கொண்டாடுறான், இல்லாதவே இங்கே திண்டாடுறான். ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்க நான் தான் பார்த்ததில்லை, அதன் காரணம் என்ன சொல்றேன் கேளு, ஏழை சிரிச்சதில்லை. இது பணத்திமிரு அன்றாடம் பண்ணுது பல தவறு, பாயுது பணத்திமிரு அன்றாடம் பண்ணுது பல தவறு. பூனைக்கு நான் தான் மணி கட்ட போறேன் பாருங்க பொறுத்திருந்து. கொல்லாதவே அங்கே கொண்டாடுறான், இல்லாதவே இங்கே திண்டாடுறான். ஏழையின் சிரிப்பில் இறைவன் பார்த்ததில்லே, அதன் காரணம் என்ன சொல்றேன் கேளு, ஏழை சிரிச்சதில்லே. அவன் சிரிப்பது எப்போ, இறைவன் தெரிவது எப்போ? அவன் சிரிப்பது எப்போ, இறைவன் தெரிவது எப்போ? அவன் சிரிப்பது எப்போ, இறைவன் தெரிவது எப்போ?
உண்மைய சொல்ற வரைக்கும் நான் உயிரோட விட போறேன். தெரியாது தெரியாது. உனக்கு தெரியாது அந்த கொலையை செஞ்சு நீ தானே சொல்ல போறியா? அந்த கொலையை நான் செய்யல. அப்ப யாரு? செத்து போன அந்த ப்ரொடியூசர் முதல்ல தான் படத்துல நடிக்க தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. நானும் நம்பி வந்தேன், ஆனா அவர் என்ன நடிக்க வைக்கல, என் வாழ்க்கையை கெடுத்துட்டாரு. சரி கெட்டதுதான் கெட்டுட்டோமே, அவருக்கே மனைவி ஆயிடலாம்னு நினைச்சேன், ஆனா அவர் என்ன அப்படி நினைக்கல. ஏதோ விலை கொடுத்து வாங்கின ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியா என்ன அலங்காரம் பண்ணி ஆசை தீர அனுபவிக்க மட்டும்தான் நினைச்சாரு. அதுக்கு மேல நான் அவரை நம்பல. திட்டம் போட்டேன் எப்போ அவர்கிட்ட மொத்தமா பணம் சேரும்னு. நான் நினைச்சபடியே அவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. அவருக்கு நண்பரா வந்து போய்கிட்டு இருந்த சிலோன் சண்முகத்தை நான் இதுக்கு பயன்படுத்தினேன். என் அழகுல மயங்கின அவரு 10 லட்சம் ரூபாய சாமர்த்தியமா எடுத்து கொடுத்துட்றேன், நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கை நடத்தலான்னு கேட்டாரு. நான் சம்மதிச்சேன். ஆனா அவர் கொலை செஞ்சுதான் 10 லட்சத்தை எடுக்க போறாருன்னு எனக்கு தெரியாது. அந்த கொலையை செஞ்சது அவரு தான். ரொம்ப நன்றி. அப்ப நான் போலாமா? அவ்வளவு சீக்கிரம் போயிட்டா இப்படி நிக்கிறீங்களே, உட்காருங்க வாங்க. என்கிட்ட சொன்னதை எல்லாம் அப்படியே போலீஸ் கிட்ட சொல்லிரு, நான் உன்னை விட்டுறேன். ஒரு எலும்ப கூட பார்க்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா ஒழுங்கா உண்மையை சொல்லு. எங்க இந்த ரெண்டு பேரும் சொல்ல முடியாதுடா நாயே. நுண்டி பயலுக்கு இவ்வளவு ஒத்துமரு. கழுக்கு எப்ப வரும்? பணத்தை பார்த்தா வருங்க, அதுக்கு மூக்கு வேர்க்கும். அப்ப இவனை பணமாக்கி பொது இடத்துல போடுங்க. இந்த பணத்தை பார்க்க அந்த ரெண்டு கழுகு போறோம், பிடிச்சிட்டு வந்துருங்க. நீ போகாத, இது வேணும்னே யாரோ எதுக்கும் செஞ்சிருக்காங்க. என்னால அவரை பார்க்காம இருக்க முடியாது. என்ன வீடு ரேகா? நான் சொல்றத கேளு ரேகா, அவர் வந்த உடனே போகலாம். என்ன ஆபத்து வந்தாலும் வரட்டும், நான் போய் அவரை பார்த்தே ஆகணும். ரேகா அண்ணே!
உண்மையான குலகாரன் யாரு, அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். ரேகா இங்க. சீலா, என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பேசாம உட்காந்துருக்க. ரேகா இங்க. யாரோ நம்ம நடராஜன கொலை பண்ணி நடு ரோட்ல போட்டிருந்தாங்க. சீலா, நம்ம நடராஜன? ஆமாங்க, அவரை பாக்கிறதுக்காக ரேகா ஓடி போனா. யாரும் நாலஞ்சு பேர் அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியல. அப்படியா? எனக்கு தெரியும். அவனுங்க யாரு, ரேகாவை எங்க கொண்டு போயிருப்பானுங்க? எங்க போறீங்க? அண்ணனை கொலை பண்ணி இருக்கானுங்க, ரேகாவை கடத்திட்டு போயிருக்கானுங்க, அவங்களை எப்படி சும்மா விடுறது? எனக்கு என்னமோ பயமா இருக்குது. அங்க போகாதீங்க, என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சீலா, நீ நினைக்கிறது தப்பு. உன்னுடைய காதலா ரேகாவுடைய நட்பான்னு எனக்கு சோதனை வந்தா, நிச்சயமா அவளுடைய நட்புக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா நானும் அவளும் சின்னதி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா வளர்ந்தோம். அவளுக்கு ஒரு ஆபத்துல என்னால தாங்கிட்டு சும்மா இருக்க முடியாது. வேணும்னா நான் ஒண்ணு சொல்றேன், அதை நீ செய். We'll be right back.
ரேகா, ரேகா, பிச்சி, ரேகா, 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 பிச்சி, உன்னோடு வாழ முடியலையேன்னு நான் கவலைப்பட்டேன். இப்போ உனக்காகவே வாழ்ந்துட்டு போறத நினைச்சு நான் பெருமைப்படுறேன்.